Welcome to our channel, Taste My Food. அஸ்லாம் அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சிக்கன் டோனட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம சாப்பிட்லாம், நோம்பு டைமில் இஃப்தார் டைமுக்கும் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்யலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கனாக பார்த்து வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு, ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், அதாவது குடமிளகாய், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. மற்ற எல்லா பொருளையும் கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பிரெட் ஸ்லைசஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் இது கூடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பைண்டிங்க்காக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சால்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. சால்ட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம டோனட் ஷேப் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணலான்னா, ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டோனட் ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை நம்ம ஃப்ரீசரில் இப்போ வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டோனட்ஸை வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஒரு 2 முட்டையை அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே அந்த டோனட்ஸை வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக பிரெட் க்ரம்ஸையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு மணி நேரம் கழித்து ஃப்ரீஸர் வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டை விட பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பிடிக்க வரும். கையில் வந்து எண்ணெய் வந்து போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டோனட்ஸ் அந்த ஷேப்பு தேவையோ, சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசு வேணால் பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு கை விரல்களால் பெருசாக ஒரு ஹோல் போட்டால் உங்களுக்கு அழகாக இந்த டோனட் ஷேப் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சு இந்த டோனட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு அந்த டோனட்டு. அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த முட்டை, அதை அந்த மிக்சரில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஜஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த டைமில் வந்து அந்த டோனட் ஷேப் வந்து கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையிலே எடுத்து சரி பண்ணிக்கிங்க. மறுபடியும் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கையிலே இந்த மாதிரி சரி பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டோனட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த டோனட்ஸோட சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய சைஸ் வேணால் பெருசாக பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சின்ன சைஸாகவும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு செட் ஆகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வரும். ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மறுநாள் தான் இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி வடை, சமோசா, பஜ்ஜி அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் சிக்கனை வச்சு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் இதுக்கு சிக்கன் தேவைப்படாது. கம்மியான சிக்கனில் நம்ம நிறையவே டோனட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.